நடத்தலாமா? அது என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th படிச்சிருக்கேங்க. போதும் சார், 8th படிச்சவங்களே நடத்துறாங்க. டைலர் கடையிலேயே அப்படியே ஜாயின்டா நடத்துங்க. ஆ, 3% நஷ்டம் கிடையாது. சரிங்களா, உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 10,000-15,000 கூடுதலாக கிடைச்சா லாபம் தானே? எவ்வளோ சார் மிஷின் வருது? மிஷின் வந்து 2,500 இருக்குது சார் ரேட்டு. 2,500 இருக்குங்களா? 2,500 அந்த ஃபிங்கர் பிரிண்டோட இருக்குமா? ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் சொல்கிறேன், மந்திரா டிவிஷன் ஒன்றா தான் 2,500. சார் கொஞ்சம் நீங்கள் பேசுறது சரியாக புரியல சார். பயோமெட்ரிக் டிவைஸ் சார் அதுக்கு பேர். 2,500 பேசிக்கா ஒயர்ல வரக்கூடிய ஒரு மெஷின். ஆ சரிங்க. நீங்க கையில வந்து யூடியூப்ல வச்சு காட்டிட்டு இருந்தீங்களா? அது அந்த மெஷினா சினோன்னு சொல்லிட்டு? இல்ல, நீங்க எந்த மெஷின் சொல்றீங்கன்னு தெரியல. எனக்கு வேணா அத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டுடுங்க. எனக்கு ஆதார் மூலமா பணம் எடுக்கிற மாதிரி எனக்கு செட் பண்ணி கொடுங்க சார். தான் சார், மினிமம் 2,500 ஒரு மந்திரா டிவைஸ் வாங்கி உங்க ஆண்ட்ராய்டு மொபைல கனெக்ட் பண்ணி எடுத்து கொடுக்கலாம் பேசிக்கு. அதை விட்டா ப்ளூடூத் இருக்கு, அது 6,500. அதை விட்டா கீழே ப்ளூடூத்ல ரேக வச்சா மேல பில் வர மாதிரி இருக்கு பிரிண்டரோட, அது 13,999. இந்த மாதிரி 3 வெரைட்டியா இருக்கு. ஏன்னா உங்க பொருளாதாரம் என்ன சொல்லுது, எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, மக்கள் தொகை எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு வாக்கிங் கஸ்டமர் உங்களுக்கு, இதெல்லாம் பொறுத்துதான் சார் பண்ணலாம். மக்கள் இப்ப பணம் எடுக்க வந்தாங்க அப்படின்னா அவங்க ரேக வச்ச உடனே பணம் நம்ம கையில கொடுக்கணும், இந்த பணத்தை நீங்க போய் உங்க பேங்க்ல திரும்ப எடுத்துக்கலாம். நீங்க சரி, இப்போ பேலட்லேருந்து பேங்க்கு ஏற்றணும்னா அது வந்து இந்தியன் பேங்காக இருக்கலாமா? நீங்கள் சொல்கிற ஸ்டேட் பேங்காக வந்து பேங்காக இருந்தாலும் அனுப்பலாம் சார், அது ஒன்றும் விஷயம். அது ஒன்றும் வச்சிடலாம். சரிங்க சார். இந்த 6,500 சொல்லிட்டு அதில் பில்லு வருதுங்களா? 6,500 பில்லு வராது சார். ஆ, ஏடிஎம் மிஷின் ஒன்று, மந்திரா டிவிஸ் ஒன்று, லைசன்ஸ் பேக்கேஜ், பேனர் போர்டு ஒரு செட்டு. ஆ சரி, நீங்க பாஸ்புக் கொடுக்கணும்னா நீங்க வந்து ஃபினோ பேங்க் பாஸ்புக் கொடுக்குது. இப்போ நம்ம பாஸ்புக் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் எவ்வளவுதான் வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையில? இல்ல சார், அந்த மாதிரி எந்த லிமிட்டும் கிடையாது. உங்களுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. எவ்வளவு எத்தனை லட்சம் பேருக்கு வேணாலும் பணம் வித்ரா பண்ணி கொடுக்கலாம். மினிமம் அது வந்து சப்போஸ் இங்க நான் டேலரி வச்சிருக்கேன், கொஞ்சம் ரன் பண்றதுக்கு 1-2 மாசம் ஆயிடும். அதுக்கு தான் பாக்குறேன். இப்போ ஸ்டார்டிங் ஏதாவது இவ்வளவு ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு டார்கெட் அது மாதிரிலாம் இல்ல? இல்ல, எந்த டார்கெட்டும் கிடையாது, எந்த டென்ஷனும் கிடையாது. மக்கள் வர போதும், அவ்வளவுதான். என்ன ஊருக்கு சார் நீங்க? சரி, நாங்க வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம் சார். சென்னை, திருச்சி, ஒரு மந்திரா டிவிஸ். ஆமா சரிங்க. அப்புறம் ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு மைக்ரோ ஏடிஎம் டிவைஸ். ஆ சரிங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் பேக்கேஜ். லைசன்ஸ் பேக்கேஜ்னா ஃபினோ, ஃபினோ கூட சேர்த்து ஒரு 4 ID ஃப்ரீ ஐடி வரும். எக்ஸாம்பிளுக்கு பே நியர் பை, ராபிபே, இன்ஸ்டன்ட் பே, இசிபே, பிரான்ச் எக்ஸ், இந்த மாதிரி 4-5 ID ஃப்ரீ ஐடி வரும். அதெல்லாம் உங்கள்
கூடுதல் ஒர்க்குக்காக இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, பஸ் டிக்கெட் புக் பண்றது, ரீசார்ஜுக்கு 10 ரூபாய்க்கு 30 ரூபா கமிஷன் கூடுதலா கிடைக்கிற மாதிரி, கொஞ்சம் கூடுதலா சில விஷயங்களை நம்ம அதுல பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறோம். பேங்கிங் செக்டாரு ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு மக்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி நடத்துறப்ப நம்ம அதான் ரெஃபரன்ஸ் பண்றோம். அதை விட்டா சூரியோதய பேங்க் இருக்கு, அதை விட்டா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், இந்த மூணு பேங்க் சிஎஸ்பியில நம்ம ஏதோ ஒன்று. இதுல நீங்க இந்தியன் பேங்க்ல பண்ண முடியுங்களா சார்? எல்லா பேங்கோட பணமுமே நீங்க எடுத்து கொடுக்கலாம் சார். அதுக்கு கஸ்டமர் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்றதால அவங்களுக்கு ஏதாவது பிடிப்பு வருமா? டிரான்ஸ்மிஷன் பண்றதுனால அதுக்கு ஒரு டைமிங் இருக்கு சார். 5 முறை எடுக்கலாம் ஃப்ரீயா. 6வது முறை உங்ககிட்ட வந்து எடுக்கும்போது சர்வீஸ் சார்ஜ் அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க. இது எல்லா பேங்க்களுக்குமே பொருந்தும். ஓஹோ சரி சரிங்க. அதாவது ரூரல்னா 5 முறை, டவுனுனா 3 முறை தான் ஃப்ரீ. அது வந்து நம்ம தடுக்க முடியாது. நீங்க உங்க ஏடிஎம் கார்டு போய் போட்டாலுமே அதான் ரூல்ஸ். சரிங்க சார். ஏன்னா நீங்க வந்து பேசிக்கா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க சார். இன்னும் போக போக மக்கள் பிக்கப் பண்ணவொன்னே நீங்க இம்ப்ரூவ்மெண்ட். சரி சரிங்க. இப்போ நான் கான்டாக்ட் பண்ணுறேன் சார். ஓகே சார்.